அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய 786 இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த நம்பர் அப்படின்னும், நம்ம நினைக்கிறத கேட்குறத கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலுமான மக்கள் இந்த நம்பரை பார்த்தோடனே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பயன்படுத்தக்கூடிய புனிதமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம் எந்த மதத்தில் இருந்தாலும் மற்ற மதத்தில் இருப்பவர்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த மதத்தில் இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த 786 நம்பரில் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு, இந்த வீடியோவில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நம்பிக்கையின் மீது யாருக்கெல்லாம் ஆழ்ந்த பற்று இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அவங்க மட்டும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம், வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தோணுது, எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ண தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொடர்ந்து அந்த விஷயத்தின் மீது நம்ம ஒரு ஆற்றலையோ ஒரு விஷயத்தையோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த பொருளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அந்த செயலுடைய சக்தி அது கிரகித்து கொள்ளும் என்பது சயின்ஸு, இயற்கை, ஆன்மீகம். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் கோவில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு தினமும் மந்திரங்களும் ஆராதனைகளும் அபிஷேகங்களும் செய்யப்படுது. அதன் மூலம் அந்த சிலைகளுக்கு தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குமே நேர்மறையான ஆற்றல், எதிர்மறையான ஆற்றல் ரெண்டுமே கலந்துருக்கும். இதில் எந்த ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதன் பிரகாரம் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான், இல்லைனா வாழ்க்கையில் பின்னடைவை சந்திப்பான். நம்மளுக்கு எதிர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு தவறான விஷயங்கள், தீய பழக்கங்கள், தவறான முடிவுகளை நம்ம எடுப்போம். நம்மளுக்கு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் போது நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் தெளிவாகவும் சரியான முடிவெடுப்பும், வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவோம். இந்த ஆற்றலை, இந்த எனர்ஜியை நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு சிலைகளுக்கும் கோவிலுக்கும் தினமும் அந்த தெய்வீக மந்திரங்கள், அபிஷேகங்கள், ஆதாரணிகள் செய்யும்போது அந்த கோவில் சுற்றி, அந்த கோவில் கருவறையை சுற்றி, அந்த சிலையை சுற்றி நேர்மறையான ஆற்றல் பிரபஞ்சம் அளவுக்கு நிறைந்திருக்கும். நம்மகிட்ட இருக்க எதிர்மறையான விஷயங்கள் மறைந்து அந்த நேர்மறையான ஆற்றலை ரீசார்ஜ் பண்ணிக்கும். அதனால தான் எல்லா மதத்தவரும் அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய இடமான கோவிலுக்கு சென்று அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை விலக்கி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கிறாங்க. நம்முடைய பிரார்த்தனையை சொல்கிறோம், நம்முடைய ஆசையை சொல்கிறோம், அது எல்லாமே நிறைவேறது. இன்றைய வரைக்கும் மக்கள் நம்பிக்கையோடு அதை செஞ்சுட்டு வராங்க. அதே போல தான் இந்த 786 என்ற ஒரு விஷயத்துக்கும் தொடர்ந்து நம்ம நேர்மறையான ஆற்றலை தர 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 அந்த 786 என்று சொல்லக்கூடிய அந்த நம்பருடைய ஒரிஜினல் சக்தி அந்த நம்பருக்குள் வைக்கப்பட்டு, அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்தியையும் நீங்கள் எண்ணுவதை அனைத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எவ்வாறு செய்யணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி இந்த 786 இந்த நம்பர் வந்து நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் எதை குறிக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு நம்பரை குறிப்பிடலாம். சூரியனுக்கு 1வது நம்பரும், சந்திரனுக்கு 2வது எண்ணையும், குருவுக்கு 3வது எண்ணையும், ராகுக்கு 4வது எண்ணையும், புதனுக்கு 5வது எண்ணையும், சுக்கிரனுக்கு 6வது எண்ணையும், கேதுக்கு 7வது எண்ணையும், சனிக்கு 8வது எண்ணையும், செவ்வாய் பகவானுக்கு 9வது எண்ணையும் குறிக்கலாம். நவகிரகங்களுக்கு இந்த 9 எண்ணு குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் 786 என்ற எண்ணுக்கு இந்த 9 கிரகங்களை, 3 கிரகத்தை நம்ம குறிப்பிடலாம். 7 வந்து கேது பகவானையும், 8 வந்து சனி பகவானையும், 6 வந்து சுக்கிர பகவானையும் குறிக்கும். இந்த கேது பகவானுடைய தன்மை குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம், முன்னோர்கள், பிரபஞ்சம், ஞானம், இது போல விஷயங்களை நமக்கு தரும். அதாவது ஆன்மீகத்திலிருந்து நமக்கு தேவையான நேர்மறையான ஆற்றலை இது நமக்கு அளிக்கும். அதனால் தீய விஷயங்கள், தீய பழக்கங்கள், தீய எண்ணங்கள், தீய நண்பர்களோடு நம்ம சேரமாட்டோம், தவறான முடிவுகள் எடுக்க மாட்டோம், அதிகமாக கோபப்பட மாட்டோம், தலைகணத்தில் நடக்க மாட்டோம். முன்னோர்களுடைய, நம்ம வீட்டில் இருந்து வாழ்ந்த, நாம் நல்லாயிருக்கணும்னு நினச்ச முன்னோர்கள் தவறானதுக்கு பிறகு அவர்களுடைய அருளும் ஆசியும், அவர்களுடைய ஆன்மாவும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கேது பகவானுடைய அருள் இருந்தால் பிரபஞ்சத்தினுடைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த பிரபஞ்சத்தில் தான் அனைத்துமே இருக்குது. நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஆசைப்படுவோம். அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நமக்கு இருக்கும்போது நம்ம ஆசைப்பட்டது, நம்ம நினைச்சதெல்லாம் மிக விரைவில் கிடைக்கக்கூடிய வழி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. மேலும் நம்மளுடைய திறமை என்ன அப்படின்னு நாம் உணரக்கூடிய, உணர வைக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது கிரகம். இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா கேது கிரகத்துக்குரிய பண்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. 8வது எண் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்து மற்ற எல்லா கிரகத்தை விட ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலனை மிக சரியாக தரக்கூடிய ஒரு கிரகம் பகவான் சனி பகவான். நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலனை இரட்டிப்பாக நமக்கு தருவார்.
ஒருவேளை கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலனையும் இரட்டிப்பாக தருவார். அதனால தான் பெரும்பாலும் மக்கள் வந்து சனி பகவானை விட்டு விலகியே இருப்பாங்க. நமக்கு தெரிந்தும் தெரியாமல் கெட்டு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சு தீர வேண்டும். நம்முடைய பாவ புண்ணியங்களையும் நம்ம செய்கின்ற நல்ல விஷயத்துக்கான பலனையும் நமக்கு தரக்கூடிய ஒரு பகவான் சனி பகவான். சரியான முடிவெடுக்க திறமை தரக்கூடிய பகவான் சனி பகவான். பேச்சு திறமை தருவார், மன வலிமை மன உறுதியை தருவார், தைரியத்தை தருவார், ஞானத்தை தருவார், மற்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று எடை போட்டு பார்க்கக்கூடிய அறிவு தருவார். இந்த அளவுக்கு பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அடுத்து இதில் இருக்கக்கூடிய 6 வந்து எதை குறிக்குது அப்படின்னா சுக்கர பகவானை குறிக்கும். சுக்கர பகவானுடைய பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தகுதியையும் அதுக்கான அமைப்பையும் தரக்கூடிய ஒரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, வசதியான ஒரு சூழ்நிலை, நல்ல வீடு, காரு, உத்தியோகம், வருமானம், மனைவி, மக்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு பகவான் சுக்கர பகவான் தான். சுக்கர பகவான் நம்மிடம் இருந்தால் உறுதியான துணிவாக நம்ம இருக்கலாம், கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், லைஃப்பில் எதை கண்டும் பயப்படாமல் நம்ம சந்தோஷமாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். மேலும் நம்மளுக்கு கம்பீரமான தோற்றத்தையும் சமயோத புத்தியும் சாதுரியமாக பேசக்கூடிய திறமையும் அளிக்கக்கூடியவ சுக்கர பகவான். நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் நினைச்சது எல்லாமே இளமையிலே அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சின்ன வயசில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும், அனுபவிக்க முடியும். மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம், செல்வம், செல்வாக்கு தரக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சுக்கர பகவானை குறிக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த 3 கிரகமும் இந்த 7, 8, 6 என்ற எண்ணில் இருக்குது. இப்போ இந்த 7, 8, 6 பண்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நம்பருக்குள்ளே இந்த 3 கிரகத்துடைய சக்தியை எப்படி கொண்டு வர்றது, அந்த கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், அது எவ்வாறு செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 7, 8, 6 என்ற நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு தகடு, செப்பு தகடு, வெள்ளி தகடு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு தகடில் 7, 8, 6 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்லையா நெய் விளக்கில் கொஞ்சம் பச்சை கலப்பணம் போட்டு அந்த தீபத்தை ஏற்றி வசம்ப வச்சு ஒரு பேப்பரில் 7, 8, 6 அப்படின்னு எழுதுங்க. இந்த 3 ஆப்ஷனில் எது உங்களுக்கு தேவையோ, எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 7, 8, 6 இந்த 3 விஷயத்தில் எழுதிக்கிட்டீங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 3 கிரகங்களுடைய மந்திரங்களையும் அல்லது இந்த 3 கிரகங்களுடைய பேரையும் நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா அந்த 3 கிரகங்களுடைய சக்தி இந்த நம்பர்களுக்குள் அமைக்கப்படும், வைக்கப்படும், சேர்க்கப்படும். இது எத்தனை நாளைக்கு செய்யணும், எவ்வளோ முறை செய்யணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த 7, 8, 6 வந்து சக்தி ஏற்றணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் செய்யலாம். ஒரே நாளில் கூட நீங்கள் செய்யலாம், இல்லை ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்திலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த 7, 8, 6 நம்பருக்கு சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை உங்கள் கீச்சன்லையோ, இல்லை உங்கள் பர்ஸ்லையோ, உங்கள் கல்லாப்பெட்டிலையோ, உங்கள் லாக்கர்லையோ, உங்கள் வீட்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த 7, 8, 6 தன்மை பண்பு உங்களுக்கு கிடைக்கும். 7 எதை குறிக்குது, கேது பகவானை குறிக்குது. உங்களுக்கு ஞானத்தையும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியையும் உங்களுடைய திறமையும் அது காட்டும். 8 எதை குறிக்குது, சனீஸ்வர பகவானை கொடுக்கும். நல்லது கெட்டது நீங்கள் செய்கின்ற பலனை இரட்டிப்பாக உங்களுக்கு தரும். 6 எதை குறிக்குது, சுக்கர பகவான், சுகபோக வாழ்க்கையை உங்களுக்கு தரும். இந்த 3 அது கிரகச்சி உங்களுக்கு அளிக்கும். எந்த இடத்துல ஒன்றாலும் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வச்சா என் வாழ்க்கை முன்னேறும், உயரும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அதை வைக்கலாம். இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யலாம். நம்பிக்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். நாளை என்பது நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தால் தான் நகருது. அதனால் நம்பிக்கையோட இந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.